லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பிரபுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டையே அசம்பிள் பண்ணிருக்கா. உங்களையும் எம்எல்ஏயும் ஒரு கை பாக்குறேன்னு மிரட்டான். ரோகன், என்னாச்சு? அந்த சத்யா மறுபடியும் எஸ்ஏ ஆயிட்டா. அப்படின்னா அவளோட முதல் டார்கெட்டே நம்ம தானே? பதவி இல்லாதப்போ வீட்டை நொறுக்கனா, இப்போ போலீஸ் வர ஆயிட்டா. கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு சத்யாவோட ஒரே டார்கெட் பிரபுவை வெளியே கொண்டு வர்றதான். அவ அதுல தான் கான்சியஸா இருக்கா. அதுக்காக கோர்ட்ல ஸ்பெஷல் இயரிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவ புருஷனை விடுதலை பண்ற வரைக்கும் தான் நாம தப்பிக்க முடியும். அதனால நாம என்ன பண்ணியாவது பிரபுவை வெளியே வராம பாத்துக்கணும். அவதான் கோர்ட்டுக்கு போறாளே, நம்ம என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல வாதாடுறதுக்கு வக்கீல் வேணும்ல? அவ வக்கீல நாம தூக்கிட்டா? மணி, கோர்ட்டுக்கு போற வழியில வச்சு லாயர் தூக்கிற. சரிங்க சார், நான் வரேன். லாயர் இல்லாம அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். பிரபு ரிலீஸ் ஆயிட்டா சத்யா நம்ம பக்கம் திரும்பிடுவா. பிரபு தப்பிக்க கூடாதுன்னு ஏற்கனவே அரசாங்க வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கேன். அவரை மீறி சத்யாவால ஒன்னும் செய்ய முடியாது ரோஹன். தம்பி வெளியே வாப்பா. மேடம், அப்படி பேபி போலாமா? அவள் பேபி எங்க? உன்னை ராஜா மாதிரி வெளியே கூட்டினு வரேன்னு சொன்னல, அதை செய்வானமா? சார், உங்க வைஃப் சாதாரண ஆள் இல்ல. இந்த கேஸ விசாரிக்க ஸ்பெஷல் கோர்ட்டே அசம்பிள் பண்ணிட்டாங்களா பாத்துக்கோங்களேன். கிளம்பலாம் அவள் பேபி. மறுபடியும் இந்த ஜெயில் வாசல உன்னை நான் மெதிக்க விட மாட்டேன். வா அவள் பேபி, போலாம். தேங்க்ஸ் சார். வாங்க தம்பி. சத்யா, திரும்பவும் எஸ்ஏ ஆயிட்ட, வாழ்த்துக்கள். சார் தான். டேய், அது விஷயமா தான்டா நான் ஃபோன் பண்ணிருக்கிறேன். நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணும். சொல்லு சத்யா. சரி சத்யா, ஒன்னே பண்றேன். வக்கீல் பிரகாஷ் எங்க? அதான் தெரியல, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இங்க தான் நிக்கிறேன்னு சொன்னான். இங்கே இல்லையே. இரு, கேக்குறேன். சார், லாயர் பிரகாஷ் இருக்கார்ல, அவர் வந்துட்டாரா? அவரை தான் நானும் தேடுறேன். ரொம்ப நேரம் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சுவிட்ச் ஆஃபா? சரி அவள் பேபி, வா போலாம். சரி, தேங்க்ஸ். ஓகே சார், வா.
வாங்க நில். அமல் பேபி, வரேன்னு சொன்ன லாயர் ஏன் இன்னும் வரல? எம்எல்ஏ கஜேந்திரன் சொன்ன பிரபு இவன் தானா? பசம்மா சிக்கியிருக்க, இந்த கேஸ்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம். ஜட்ஜ் அன்புநாயகம் வரலையா? என்னம்மா பிரச்சனை? மேடம், ஜட்ஜ் அன்புநாயகம் அவரை வேற ஒரு கேஸ பார்க்க சொல்லிட்டாங்க. இங்க நான் தான். அமல் பேபி, வக்கீலும் வரல, ஜட்ஜப்பாவும் வரல, இப்போ கஜேந்திரன் தான் ஏதோ சதி பண்ணிருக்கிறான். பிரபு, பிரபு, பிரபு! உங்க வக்கீல் எங்க? மேடம், அவரால் வர முடியல, அவருக்காக நானே ஆர்கியூ பண்றேன். நீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஏரியா எஸ்ஐ. குற்றவாளியோட பொண்டாட்டின்னு சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்டவரோட பொண்டாட்டி சார். சரி, முதல்ல ரவி தானே எஸ்ஐயா இருந்தாங்க, இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே நான் தான் எஸ்ஐ மேடம். நடுவுல கொஞ்ச நாள் நான் டியூட்டியில இல்லை, அவ்வளவுதான். மத்தபடி இந்த கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் மேடம். தெரிஞ்சா கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்துருவீங்களா? இது என்ன புருஷனுக்காக படியேறி நீதி கேட்கிற புராண இதிகாச கதைன்னு நினைச்சீங்களா? இது கோர்ட், அத புரிஞ்சுக்கல. நானும் நீதி கேட்டுதான் வந்தேன். அப்போ உங்க ஹஸ்பண்ட் குற்றம் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? இவருக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன். அத எப்படி நீங்க சொல்றீங்க? ஓ, புருஷன் மேல இருக்கிற பாசம் இல்ல, சட்டத்து மேல இருக்கிற பாசம். மேடம், சட்டத்துல இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சா அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இழப்பு. ஆனா அதுவே ஒரு நிரபராதி சட்டத்தால தண்டிக்கப்பட்டா அது நீதிக்கே இழப்பு. மேம், இவர் இந்த கொலைய செய்யல மேம். உங்க ஹஸ்பண்ட் தான் கண்ணாயிரத்தை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு? அவரா ஒத்துக்கல, சிச்சுவேஷன் அப்படி சொல்ல வச்சிருச்சு. அப்படி என்ன சிச்சுவேஷன்? இத ஒத்துக்கிட்டா தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பிரபுவுக்கு தெரியாதா? எல்லாம் இவருக்கு தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் ஒத்துக்கணும்? அதுக்கு என் ஹஸ்பண்ட் என் மேல வச்சிருக்கிற அன்புதான் மேம் காரணம். உங்களுக்காக கொலைப்பழியை ஏன் ஏத்துக்கணும்? இல்லனா அந்த கொலைப்பழி என் மேல விழுந்துருமோங்கிற அக்கறை தான் மேம். உங்க மேலயா? கொலைக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த கொலையே எனக்காக நன்றிதான் மேம். வாட், என்ன புதுசா ஏதோ சொல்றீங்க? ஆமா மேடம், என்ன மாட்ட வைக்கிறதுக்காக எம்எல்ஏ கஜேந்திரனும் ரோஹனும் கண்ணாயிரத்தை கொலை பண்ணிட்டாங்க. கணம் நீதிபதி அவர்களே,
இது கேசை திசை திருப்பும் செயல். இவங்க புருஷனை தப்பிக்க வைக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழிய போடுறாங்க. இல்ல யுவரான, சத்யா சொல்றதா உண்மை. நீங்க பேசாதீங்க. இங்க பாருங்க சத்யா, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காதீங்க, தெளிவா சொல்லுங்க. சொல்ற மேடம். சத்யாவை போலீஸ் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. சத்யா அன்ஃபிட்னு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கு. உண்மையிலேயே நீ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல கிஃப்ட் சத்யா. இந்த செகண்டே உன்னோட டெர்மினேஷன் நாங்கள் ரத்து பண்றோம். நான் எங்க மறுபடியும் எஸ்ஐ ஆயிடுவேனோன்னு பயந்து எம்எல்ஏ கொலைப்படி போட பார்த்தோம். என்ன காப்பாத்த என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு. இந்த கொலைய எம்எல்ஏ சொல்லி மணிதா செஞ்சிருக்கான். இதுக்கு என்ன ஆதாரம்? இது கோர்ட், இங்க கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எதையும் ப்ரூஃபோட சொல்லணும். அம்மா, பிரபு குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இதோ உங்க புருஷன்தான், அவர் வாயால சொன்னதுதான் ஆதாரம். நான் இப்ப சொல்றேன், அந்த கொலையை நான் செய்யல. சிச்சுவேஷன்னால அப்படி சொன்னேன். இத நாங்க நம்பணுமா? நான் தான் கொலையை செஞ்சேன்னு சொன்னாரே, அப்ப மட்டும் எந்த ஆதாரத்தை வச்சுட்டு நம்பினீங்க? இவர் தான் கொலையை செஞ்சாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இல்ல வெப்பன் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? இதுல ஒன்ன விட்டுட்டீங்களே, நேர்ல பார்த்த சாட்சி. பிரபு கண்ணாயிரத்தை கொன்னத கண்ணால பார்த்த சாட்சி என்கிட்ட இருக்கு. அவரை கூப்பிடுங்க. ஜனார்தனன், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. இந்த பிரபு தான் கண்ணாயிரத்தை துரத்தி துரத்தி அருவாள் எல்லாம் வெட்டினார் மேடம். அதை என் கண்ணால பார்த்தேன் மேடம். யுவர் ஆனர், இது போய். சத்யா, இவன் சொல்றது உண்மை இல்ல. மேடம், இது ஜோடிக்கப்பட்ட சாட்சி. ஆதாரத்தை கேட்டீங்க, அத அரசு தரப்பு காமிச்சா அத பொய்யங்கறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? கணம் நீதிபதி அவர்களே, குற்றம் வலுவான காரணங்களோடும் சாட்சிகளோடும் கண்ணால் பார்த்தது நிரூபிக்கப்பட்டு விட்டது. சத்யா தன் எஸ்ஐ அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தில் இருந்து கணவனை தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அதை கோர்ட் அனுமதிக்க கூடாது. தாமதிக்காமல் உடனே குற்றவாளி பிரபுவுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஒரே வழி, கண்ணாயிரமே நேர்ல வந்து சாட்சி சொன்னாதான் உண்டு. அது முடியுமா?
இவரை காப்பாத்த அதான் வழினா நான் அதையும் செய்வேன் மேம். எப்படி கோமாவில் இருக்கிற கண்ணாயிரத்தை சாட்சி சொல்ல கூட்டிட்டு வருவீங்களா? கூட்டிட்டு வருவேன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்ப உங்களுக்கு தான் சார் பைத்தியம் பிடிக்க போகுது. கண்ணாயிரம் சொல்ல விரும்புறீங்களா? ஆமா மேடம். அது அங்கிருந்தே சொல்லுங்க. இத உடனே எம்எல்ஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்களை பிரபு கொலை பண்ண முயற்சி செஞ்சாரா? இல்ல மேடம். பின்ன யாரு? எம்எல்ஏ கஜேந்திரனும் ரோகனும் தான் மேடம். அவங்களுடைய ஆளு மணியை வச்சு என்னை வெட்டினாங்க. என்னைய கொன்னு அந்த பழிய சத்யா மேடத்து மேல போட்டு அவங்கள எஸ்ஐ ஆக விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க மேடம். இதான் மேடம் நடந்துச்சு. வெட்டுப்பட்டவரே உண்மையை சொல்லிட்டாரு. இதுக்கு மேல சாட்சி வேணுமா சார்? மேம், இப்போ எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. எந்த தப்புமே பண்ணாத என்னை காப்பாத்துறதுக்காக மட்டுமே சரண்டரான என் ஹஸ்பண்ட உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மேடம். சூழ்நிலைக்காக கொலை செய்தேன் என்று பிரபு ஒத்துக்கொண்டுள்ளார். அதை உண்மையாக்கும் விதமாக கொலை முயற்சிக்குள்ளான கண்ணாயிரமே வந்து பிரபு குற்றம் செய்யவில்லை என சாட்சி சொல்லிவிட்டார். ஆகவே பிரபு குற்றவாளி இல்லை என முடிவு செய்து அவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. கொலை முயற்சி செஞ்ச எம்எல்ஏ ரோஹன், மணி இவங்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கணும். யுவர் ஆனர், கண்ணாயிரத்தை கொலை முயற்சி செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஒருத்தர் பக்கத்து ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்காராம். அவரை விசாரித்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட மற்றவங்களையும் கண்டுபிடித்து சரியான சாட்சிகளோட அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். எஸ் மேம். ஹே கஜேந்திரா, இன்னொருத்தனை சிக்க வச்சுட்டு நீ தப்பிக்க பாக்குறியா? எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, நான் உன்னை ஓட மாட்டேன்.
இத்துடன் இந்த ஸ்பெஷல் கோர்ட் முடிவடைகிறது. சார், சத்யா மேடம் உங்களை வெளியே கொண்டு வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க சார். வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார். சும்மாவா சத்யாவுக்கு சார் மேல இருக்கிற லவ் அப்படி? டேய் சும்மாறா மக்கா, பாடுறா வெக்கத்த. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே ஐயோ.